ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஎஃப்சி பெட் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆண்டனி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து மோஸ்ட் டாப்பஸ்ட் டாக், அதாவது பாப்புலர்லேயும் சரி இதுலேயும் சரி ஃப்ரெண்ட்லி டைப்பும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் ஒனில் இருக்கிற டாக், அதாவது ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டாகை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த டாக் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் என்று அழைக்கப்படுது. கோல்டன் ரிட்ரீவர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிட்ரீவர் வகை. இது வந்து கோல்டன் ரிட்ரீவர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் டைப் டாகும் அப்புறமேட்டு சைபீரியன் ஹஸ்கி டாகையும் கலந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எனக்கு இதுவாக தெரியல, ஆனால் வந்து நான் பார்க்கும்போது அதுதான் இருந்துச்சு. அது ஏன் கலப்பினம் பண்ணி அதை வந்து யூகேல வந்து இது பண்ணியிருக்காங்க, யுனைடெட் கிங்டம்ல வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க, இந்த டாகை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த டாகை வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேபரடார் தான் இது, லேபரடார் மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் முடி இருக்கிற பிரீடு. அதுவும் இல்லாமல் இதோடைய டெம்பர்மெண்ட்டுன்னு பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டு ஒபீடியன்ட்டு அது மாதிரி நல்ல டாக் இது, இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், எல்லா ஒர்க்கையும் செய்யும். அதாவது இப்போ வந்து வேட்டைக்காரர்கள் வந்து தன்னுடைய வேட்டையாடின பொருளை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக, அதாவது மீன் வேட்டை இந்த மாதிரி மீன் வேட்டைக்காக எல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேட்டைக்கு போகும்போது இந்த டாகை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மீனை போயிட்டு கவ்வி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வேலை, அதாவது கோல்டன் ரிட்ரீவரோட வேலையும் லேபரடாரோடைய வேலையும். நண்பர்களே, இந்த டாக் வந்து எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னாலே நம்ப முடியல, இந்த டாக் வந்து 15 வருஷம் வரைக்கும் இது வரைக்கும் உயிர் வாழ்ந்துருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் கெல்வின் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட வந்து, அதாவது கெல்வின்ற ஒரு நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாகை வந்து 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் யூடியூப்பில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆயுட்காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா 10-12 வருஷம் வரைக்கும் தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னா 15 வருஷம் தாராளமாக வரும், இந்த டாகுனால ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதேமாதிரி ரொம்ப ரொம்ப டிசிப்ளினான டாகு, ஒபீடியன்ட்டான டாகு, ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம், ஒரு குழந்தை கூட இந்த டாகை வந்து ட்ரெயின் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. இதோடைய கலர்னு வந்து கையில் உங்களுக்கு வந்து மில்க் கலர், அதாவது லைட் மில்க் கலர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், டார்க் கோல்டன் கலர், அப்புறம் லைட் கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக அந்த கலரை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பிளாக் கிடையாது நண்பா, அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். லேபரடாரில் தான் பிளாக்கு அப்புறமே சாக்லேட் கலர் சொல்லிட்டு ரெண்டு வகையான கலர் இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரி கலர் உங்களுக்கு கிடையாது நண்பா, அதையும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரைட்டுன்னு நீங்கள் இதோடைய வெயிட்டுன்னு நீங்கள் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 65 LBS 75 LBS வரைக்கும் வளரக்கூடியது, அதாவது 29 கிலோவிலிருந்து 34 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபீமெயில் வந்து பார்த்திங்கன்னா 55 LBS வரைக்கும் வரும், அதாவது 25 லிருந்து 29 கிலோகிராம் வரைக்கும் வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நண்பா, இந்த டாக் வந்து எவ்வளோ ஹைட்டு இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த டாகோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 லிருந்து 24 சென்டிமீட்டர், அதாவது 22 லிருந்து 24, அதாவது 56 லிருந்து 61 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலுக்கு சொல்கிறாங்க. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 லிருந்து 22 இன் 51 லிருந்து 56 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோடைய ஹைட்டானது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பா. அதே மாதிரி இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், இந்த டாகில் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, 24 மணி நேரம் விளையாடினே இருக்கும். ஏன்னா இது இது வந்து டாய் பிரீட் தான், ஆனால் வந்து இது 24 மணி நேரம் விளையாடிட்டே தான் இருக்கும். இதோடைய டயட் பிளான்னு வரையில இது அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் என்னாலே நம்ம இல்லை, இது வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா டாக்னாவே எல்லாமே மீட் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஆனால் இந்த டாக் வந்து அதிகமாக வந்து நம்ம மனுஷங்க சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா இந்த பிரெட்டு அப்புறமேட்டு இந்த இது தான் அதிகமாக சாப்பிடும், இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ் இதான் அதிகமாக சாப்பிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வெஜிடபிளும் நிறைய சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வெஜிடபிளும் நல்லா சாப்பிடும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோடைய டயட்டுன்னு வந்து நீங்கள் பார்க்கல, இதோடைய டயட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இதுவெலாம் கிடையாது. இதோடைய டயட்லாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் மந்த் பப்பிலேருந்து 6 மந்த் பப்பி வரைக்கும் நான் இப்போ சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த டாகுடைய டயட் பிளானு ஃபஸ்ட்டு 1 மாதத்துலேருந்து, அதாவது பிறந்த கொட்டி 1 மாதத்துலேருந்து, அடுத்த அதாவது 1 மாதத்துலேருந்து நீங்கள் அதான் 34 நாளான குட்டி தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. 34வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு வந்து 2.5 மாதத்துக்கு வந்து செர்லாக் தான் கொடுக்கணும். அதுவே வந்து செர்லாக் வேணான்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும், இது வந்து சாப்பிட பிடிக்கலன்ற மாதிரி அதுவே வந்து தள்ளி வரும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா 2 மாதம் 2.5 மாதம் வரைக்கும் கொடுங்க, அதுக்கப்புறம் அதுவே வேணான்னு சொல்கிற மாதிரி ஒதுக்கும். அப்படி ஒதுக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு கூட ஒரு மஞ்சக்கரு போட்டு, அதான் 2.5 மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், 2.5 மாதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து மஞ்சக்கரு போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஏன் ப்ரோ வெள்ளக்கரு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், வெள்ளக்கரு போடலாம், ஆனால் மஞ்சக்கரு போட்டால் இன்னும் அதிகமாக அந்த கவுச்சி வாடைக்காக நிறைய சாப்பிடும். வெள்ளக்கரு போட்டிங்கன்னா அந்த கவுச்சி வாடை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நான் அதையே கண்டினியூ பண்ணும்போது அதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்.
ஒரே சாப்பாடு நீங்கள் போடுமோ அதையும் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கனு பீஃபு அதெல்லாம் வந்து நல்லா வந்து அது ஸ்கின் இதெல்லாம் வாங்கி வந்து போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. அதேமாதிரி லிவர், லிவர்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அழகாக க்ளீன் பண்ணிட்டு அதை வச்சு அப்படியே கொடுங்க. கால் கொடுக்கலாம், கோழி கால் கொடுக்கலாம், ஆனால் தலை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து 6 மந்த் டயட் பிளான் நண்பா. இது வந்து எப்படி வேணால் நீங்கள் பிசைஞ்சு போடலாம். அதே மாதிரி இன்னும் வந்து எனக்கு மசிலாக வேணும், டாக் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், கால்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், கால்லாம் வளையக்கூடாது அப்படின்னா சொரசொரப்பான தடையில் விடுங்க. அதே மாதிரி அதிகப்படியான ப்ரோட்டீன் உள்ள உணவுகளை வந்து கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நட்ஸ் கொடுக்கலாம், நம்ம சாப்பிட்ற எல்லா நட்ஸுமே அது சாப்பிடலாம். அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே ரெண்டு கொடுக்கலாம். அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஒரு கை ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணவே கூடாது. ரெண்டாக கொடுங்க, ஓகே போதுங்களா. அதே மாதிரி டாகுக்கு வந்து, இந்த டாகுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த டாக் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இதுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். வயிற்றுப்போக்கு மட்டும் கொஞ்சம் வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய சச்சினும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் தான், எனக்கு இது வரைக்கும் வயிற்றுப்போக்கு வந்து வந்ததே கிடையாது என் சச்சினுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவனுக்கு கரெக்டான டயட் பிளான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், தயிர் அடிக்கடி கொடுப்பேன். நீங்களும் தயிர் சாதம் கொடுக்கலாம் நண்பா, டாக்கு தயிர் சாதம் கொடுக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு மூணு மீல் ஒரு நாளைக்கு கொடுக்குறீங்களா, அந்த மூணு மீலில் ஒரு மீல் இருக்கலாம். நீங்கள் மூணு மீலுமே தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எனர்ஜியே கிடைக்காது, சத்தும் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வாக்கிங் கூட்டு போகலாம். ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வாக்கிங் கூட்டு போனால் டாகுடைய ஆயுட் காலம் வந்து அதிகமாகும். வேறு என்ன சொல்லலாம் நண்பர்களே, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து, சார் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும், என்ன டவுட்டோ அதை கேளுங்க, உடனே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி இந்த கோல்டன் ரிட்ரீவர் சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. நீங்கள் உங்ககிட்ட வந்து நான் காசோ பண்ணமோ எதுவும் கேட்கல, எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு பாருங்கள். லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நான் வீடியோ போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பா, ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து போன சேனலே சொன்னேன், அந்த சேனலில் வந்து என்னால் பண்ண முடியல, ஏன்னா வியூஸ் கம்மியாக இருந்துச்சு. இந்த சேனலில் வந்து வியூஸ் அதிகமாக போச்சுன்னா நான் ஒரு டாக் வந்து கிஃப்ட் பண்ணுறது, அதாவது டாக் வந்து கிவ்அவே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சச்சின் வந்து நான் இன்னொரு குட்டி வாங்க போகிறேன், அதனால் வந்து அதை மேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான்ருக்கேன். ஓகே நண்பா, இந்த சேனல் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் நண்பா. நெக்ஸ்ட் வர வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ராட் வில்லருடைய வீடியோ தான் இருக்கும், பார்க்க தவறாதி பார்க்க மறந்துடாதீங்க. எல்லோரும் ராட் வில்லர் பிடிச்சவங்க எல்லாருமே அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.